வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம வைபவ் ஜுவல்லர்ஸோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் அப்ளை பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு, நம்ம நண்பர்கள் சில பங்குகள் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பங்குகள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. ஸோ அதனால் அகெயின் ஒரு டைம் வந்து நம்ம ரீட்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நியூவாக நிறையா ஸ்டாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது இல்லை, அதனால் அதை அனாலிசிஸ் பண்ண முடியல. ஸோ ஒன்ஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நான் உங்களுக்கு திரும்ப அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் வந்து நான் அப்டேட் பண்ணாமல் விட்டேன்னா திரும்ப ஒரு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற வாரத்தில் அந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த வைபவ் ஜுவல்லர்ஸோட ஐபிஓ பார்த்துடலாம். ஐபிஓ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஓப்பன் ஆயிருச்சு. க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 26, அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆக போகுது. அலாட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுக்கிறாங்க. அக்டோபர் 3 தான் வந்து அலாட்மெண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு வாரம் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது இந்த ஷேர் ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 204 ரூபாயிலிருந்து 215 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 215 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் தான் வந்து நமக்கு ஐபிஓ வந்து அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு முக்காவாசி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் இருக்குது. ஒரு 60 கோடி மட்டும் பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ எதுக்காக வந்து இவங்க ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, புதுசாக வந்து அவங்களோட ஜுவல்லரிஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பியூர்லி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க கையில் இருக்கக்கூடிய ஷோரூம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13 ஷோரூம்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எந்த ஒரு ஸ்டேட்டை பேஸ் பண்ண ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திரா அண்ட் தெலுங்கானா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஸோ பியூர்லி ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இப்போது இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஆல்சோ பார்க்கும்போது 2020 to 2023 பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஜூன் குவார்ட்டரில் 510 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க, 19 கோடி வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட வேல்யூஷன் நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு வேல்யூஷனில் வருது. 11 times தான் வந்து பிஇ இருக்குது. கடன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2 to 1 வந்து இருக்குது. ஸோ இந்த கடன் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இடிக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த நிறுவனம் இப்போ இருக்கக்கூடிய பீக்கில் எல்லா ஜுவல்லரி ஸ்டாக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில், டைட்டன், சென்கோ கோல்டு இப்போ ரீசெண்டாக வந்த கம்பெனி எல்லாமே பட்டாய கிளப்பிகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட்டில் இந்த கம்பெனியும் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இப்போது இந்த நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது, வெறும் 13 ரூபா தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படின்னா நமக்கு லிஸ்ட் ஆகும் போது என்ன ஒரு கெயின் கிடைக்கும்னா, ஒரு 228 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸுக்கு லிஸ்ட் ஆகும், வெறும் 13 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதனால் நம்ம இதில் அப்ளை பண்ண வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஜுவல்லரியும் மேலே ஏறிட்டு இருக்கிறனால மேபி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஜுவல்லரியும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஏறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வேல்யூஷன் கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது, அதனால் இது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் நம்ம ஜுவல்லரி ஸ்டாக்கில் கை வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வேண்டான்னு நினைக்கிறீங்களா? ஸோ நினைக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜை இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தீபாவளி அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கண்டினியூஸாக வந்து ஃபெஸ்டிவல் தான் வரப்போகுது இனி வரப்போகிற நாட்களில். மேபி கோல்டு சேல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த நிறுவனம் ஆல்ரெடி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிரே மார்க்கெட்டு ப்ரீமியத்துக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை இருக்கக்கூடிய ஒரு கல நிலவரத்தை புரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த பசிலிக் ஐபிஓக்கு அப்புறம் பெருசாக வந்து ஐபிஓ நம்ம கவர் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ வந்து இந்த ஐபிஓவில் நான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கேன். ஸோ இந்த ஐபிஓவில் ஒரே ஒரு லாட், ஸோ 15,000 ரூபா வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பர்சனலாக முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 15,000 ரூபா பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறதுக்கான டைமும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இதில் முதலீடு பண்ணுவீங்களா இல்லை சரி வேண்டாம் போதும் ஆல்ரெடி மார்க்கெட் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாக்ஸ் பற்றியான அப்டேட்குள்ளே போயிடலாம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து டெல்டா கார்ப் பற்றி. டெல்டா கார்ப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 11,000 கோடிக்கான டேக்ஸ் கட்டலை அப்படின்ட்டு ஐடி கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா டெல்டா கார்ப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக அமையறக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது ஐடி வந்து
இந்த மாதிரியான ஒரு 2017 2023 வரைக்கும் ஐடி வந்து கரெக்டாக இல்லை அந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நிறுவனத்தை மறுபடியும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலும் இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ப்ரைஸில் இருக்குது. லாஸ்ட் டைமும் இதே மாதிரி ஜிஎஸ்டி அதிகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷேரை பெருசாக அடித்தாங்க. இப்போது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த 170 அப்படிங்கிறத கட் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக்கு அகெயின் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை யாராச்சும் கையில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத டெஃபினட்டாக ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா, இன்னும் பெரிய அளவுக்கு இறங்குச்சுன்னா கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க இந்த பங்கை பொறுத்த வரைக்கும். அகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்தால் கூட நம்ம திரும்ப கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். அது வரைக்கும் இல்லை, இன்கேஸ் வந்து இந்த சப்போர்ட்லேயே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக் அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். எப்போ பிரேக் ஆகுதோ அந்த டைமில் நம்ம இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகுறது ஒரு கரெக்டான ஒரு முடிவாக இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகே, ஸோ நியூ பையிங் ஏதாச்சும் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், பட் அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் பற்றி பல வீடியோஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம இப்போ திரும்ப வந்து பார்த்துடலாம். இப்போ சவுத் இந்தியன் பேங்க்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து இந்த ஸ்டாக் போயிட்டுருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம பிரேக் அவுட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிச்சுன்னா நம்ம ஸ்விங்குக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த பங்கு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஆல்ரெடி வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இதை வந்து பிரேக் அவுட் ஆர் ஸ்விங்குக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வந்து ப்ரிஃபேர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி பல டைம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சின்ன பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பீக்கில் இருக்குது. அதனால் இந்த பீக்கில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எதுவுமே வந்து நான் கை வைக்க மாட்டேன் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஏறிடுச்சு. இன்கேஸ் வந்து 7 ரூபீஸ் 8 ரூபீஸில் நம்ம கை வச்சுருந்தோம்னா லாங் டேர்முக்கு அது ஒரு ஒர்த்தான ஒரு பையிங் லெவலாக இருந்திருக்கும். கவலை இல்லாமல் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது. நான் அதுக்காக தான் ஒரு லார்ஜ் கேப்பை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். ஸோ லார்ஜ் கேப் ஒரு பேங்கிங் செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது ஜஸ்ட் என்னோட ஒரு ஒப்பீனியன் தான். ஓகே, ஸோ அடுத்தது சிட்டி யூனியன் பேங்க் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ பியூர்லி ஸ்விங் ஸ்டாக் தான் இந்த சிட்டி யூனியன் பேங்க்கு. ஸோ நிறைய டைம்ஸ் வந்து இந்த சிட்டி யூனியன் பேங்க்கை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சிட்டி யூனியன் பேங்க்கில் என்ன நடக்குது, இப்போ புதுசாக பை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து இங்கே அதே இடத்த ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து தொட்டுட்டு அகைன் கீழே வந்துட்டுருக்கு. 122 to 120 அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் பையிங் லெவலாக இருக்குது சிட்டி யூனியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு கன்சிடர் நம்ம பையிங் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய லெவல் அந்த 122 to 120. ஸோ அந்த லெவல் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம யூஎஸ் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ மந்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து சாரி இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மண்டே நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் செல்லிங் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்லேயும் தொடர்ந்து இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்டாக்கில் அகெயின் 120 அப்படிங்கிற ஒரு லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஒரு லெவல் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு கை வந்து நம்ம பார்க்கலாம். பட் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இன்கேஸ் இந்த லெவலை கட் பண்ணி கீழே போனாலும் நம்ம ஓகே இதை வந்து நான் திரும்ப கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டாக்கை தொடர்றது ஒரு ஒர்த்தான ஒரு பயங்காக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ இந்த விப்ரோ ஷேர் பார்த்தீங்கன்னா கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. நம்ம நேற்றே பேசியிருந்தோம். ஸோ விப்ரோ இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த 450 வரும்போது விப்ரோ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ விப்ரோ பார்க்கும்போது ஒரு 418 தான் இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒர்த்தான லெவலாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒர்த்தான ஸ்டாக், 418 இருக்குது, ஒரு ஒர்த்தான பையிங் லெவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இல்லைனா நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.